Students, today now we are discussing about third chapter reproductive health la infertility abindra or heading paakalam. What is infertility abindra malattu thanmai en samila solluvanga abindra enna sir meaning? Okay, ore line da inability. Appa inability to conceive avangala enna panna mudiyala inability to conceive aaga mudiyala. அப்படி இல்ல அப்படிን கேட்டா அவங்க என்ன பண்ண முடியல அல்லது ப்ரொடியூஸ் சில்ட்ரன் அவங்களால என்ன பண்ண முடியல சில்ட்ரனை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்ப சில்ட்ரனை ப்ரொடியூஸ் பண்ண முடியல கன்சீவ் ஆக முடியல எப்ப சார் ஈவன் ஆஃப்டர் அதாவது மேக்ஸिमम பாதி அப்படிን கேட்டா சொல்லுவாங்க அன்பிரடிக்டட் பாலியல் இணைவாழ்வில் எந்த ஒரு தடையும் இல்ல அப்ப தடையும் இல்ல ஆனா என்ன பண்ண முடியல அவனால கன்சீவ் ஆக முடியல ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் தட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி ஓகே இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி எதனால ஏற்படலாம்னா ஒன்னு மேல் காரணமா இருக்கலாம் அல்லது ஃபெமில காரணமா இருக்கலாம் ஓகே இப்ப மேல் ஆர் ஃபெமில இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்த இன்னேபிலிட்டியா இருந்தாங்கனா கேனாட் அச்சீவ் கன்சீவ் கேனாட் ப்ரொடியூஸ் சில்ட்ரன் அவங்களால சில்ட்ரனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இன்னெபிலிட்டி ஆஃப் மேன் இப்ப இந்த இன்னெபிலிட்டி ஆஃப் மேன் இருக்கா இல்லையா இன்னெபிலிட்டி ஆஃப் மேன் டு ப்ரொடியூஸ் எதை ப்ரொடியூஸ் பண்றாங்க சஃபிசியன் நம்பர் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்போம் ஓகே எதுக்கு பிரெக்னன்சிக்கு தேவையான போதுமான அளவு ஸ்போம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படினு கேட்டா ஒவ்வொரு இஜாகுலேஷன்ல எவ்வளவு இருக்கும் 200 ல இருந்து 300 மில்லியன் ஸ்போம் இருக்கும் இஜாகுலேட் ஆகும் இப்போ இதுக்கு கம்மியா இது கம்மியா உங்களுக்கு ரிலீஸ் ஆனது அப்படினா அது என்ன இன்சஃபிசியன் எதுக்கு இன்சஃபிசியன் தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா என்னது அங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா ஃபெர்டிலைசேஷன் ஆகுவதற்கு பிரெக்னன்சி ஆகுவதற்கு தேவையான ஸ்போம் இல்ல அவனால வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்போம் உற்பத்தியே ப்ராப்பரா ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதே மாதிரி ஃபெமிலே அதே மாதிரி தான் இன்னெபிலிட்டி ஆஃப் வுமன் இந்த இடத்துல இன்னெபிலிட்டி ஆஃப் வுமன் இவங்க என்ன சார் பண்றாங்க அப்ப இவங்களும் என்ன பண்றாங்க அப்படினா டு பிகம் பிரெக்னன்ட் ஓகே அதாவது இன்னெபிலிட்டி ஆஃப் வுமன் டு பிகம் பிரெக்னன்ட் ஆக முடியல அப்படியே இருந்தாலும் அவருடைய பிரெக்னன்சி என்ன பண்ண முடியல மெயின்டெய்ன் பண்ண முடியாத நிலை ஓகே இத தான் என்ன சொல்றாங்க இன்ஃபெர்டிலிட்டி சரி இது கொஞ்சம் இன்ஃபெர்டிலிட்டினா ரெண்டே பாயிண்ட் தான் அதாவது இன்னெபிலிட்டி டு கன்சீவ் அல்லது produce children even எப்ப அப்படினா after unprotected sexual cohabitation timeல இதுக்கு காரணம் மேல் காரணம் சொல்லலாம் ஃபெமில் காரணம் சொல்லலாம் மேல் வந்து பாதிய அப்படிங்கறே என்ன பண்றாங்க it can't producing sufficient number of sperm உற்பத்தி பண்ணாதது ஒரு காரணமா இருக்கலாம் இரண்டாவது woman to become pregnant அவங்களால என்ன பண்ண முடியல அப்படினா pregnant ஆக முடியாமல இருக்கலாம் ability அல்லது inability அந்த திறமை இல்லாம இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் மெயின்டெய்னிங் ஏ பிரெக்னன்சி அந்த பிரெக்னன்சியை அவங்களால வந்து பார்த்தா அப்படின்னா பராமரிக்க முடியாம இருக்கலாம் இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி இப்ப வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இது ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இப்ப இதுல நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஓகே அண்டர்ஸ்டாண்டா இதுல காசஸ் கொடுத்திருக்காங்க अदर காசஸ் கொடுத்திருக்காங்க இப்ப மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூமர் ஃபார்ம் ஆகுது இப்ப டியூமர் எங்க ஃபார்ம் ஆகும் அந்த டியூமர் ஃபார்ம் ஆகுறது எங்க சார் அப்படிங்கறத பிட்யூட்டரி கிளாண்ட்லயும்
பிட்யூட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். அவ்வளவுதான் போதும் சிம்பிளா. அங்க டியூமர் ஃபார்ம் நீங்க பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இப்ப டியூமர் அப்படினாவே கேன்சர், தட் இஸ் தி அப்நார்மல் க்ரோத் ஆஃப் செல் ஆர் கட்டி. உனக்கு எங்க உருவாகுது அப்படின்னா பிட்யூட்டரியிலேயே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லயே. இப்ப பிட்யூட்டரியில உருவானுச்சுன்னா பிட்யூட்டரி கேன் ப்ரொடியூசிங் என்னது கோனாடோட்ரோபிக் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். எஃப்எஸ் கட்சி இன்னொன்னு என்னன்னு கேட்டா எல்கட்சி, இது ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆக முடியாம போயிடும். இப்ப ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இப்ப இனப்பெருக்கு உறுப்பு, மேல் கேன் ப்ரொடியூசிங், டெஸ்டிஸ் கேன் ப்ரொடியூசிங் மெனி ஹார்மோன், தட் இஸ் ஆண்ட்ரோஜன், நாட் ஒன்லி மெனி ஹார்மோன், ஒன்லி ஒன் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன். ஃபீமேல் கேன் ப்ரொடியூசிங் த்ரீ ஹார்மோன். ஓகே, ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்டரான் இருக்கு, ரிலாக்ஸின் இருக்கு. அது டூரிங் தி பிரெக்னன்சி டைம்ல மட்டும் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரிலாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொடியூஸ் ஆகாது, டியூமர் ஃபார்ம் ஆனா. இது ஒரு காரணம். நெக்ஸ்ட், இன்ஹெரிட்டட் மியூட்டேட்டட் ஜீன். இன்ஹெரிட்டட் மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு இல்லையா, வாட் இஸ் மியூட்டேட்டட் அப்படின்னாவே திடீர் மாற்றம் அடைந்த ஜீன். இப்ப இந்த திடீர் மாற்றம் அடைந்த ஜீன் காரணமாக என்ன உற்பத்தி ஆகல, தட் இஸ் பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன். செக்ஸ் ஹார்மோன் உற்பத்தி ஆகல. ஏன், இந்த செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் என்ன ஆயிடுச்சு, மியூட்டேட்டட் ஆயிடுச்சு, திடீர் மாற்றம் நடந்துருச்சு. அப்ப திடீர் மாற்றம் அடைந்ததுனால என்ன பண்ணல, செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதது ஒரு காரணம். ஆண்ட்ரோஜனும் ப்ரொடியூஸ் ஆகல, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகல, இது ஒரு காரணம் சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மால்ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ். மால்ஃபார்மேஷன் ஆஃப் யாசர் அப்படின்னு கேட்டா சர்விக்ஸோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெல்லோபியன் டியூப். ஓகே, அப்ப சர்விக்ஸ், ஓகே அப்ப சர்விக்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மால்ஃபார்மேஷன், தட் இஸ் நாட் ப்ராப்பர் டெவலப்மெண்ட், ப்ராப்பரா வளர்ச்சி அடையல, பெல்லோபியன் டியூப். ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் நடைபெறக்கூடிய பிளேஸே அதுதான், இதுவும் நல்ல வளர்ச்சி அடையல, இது ஒரு காரணம். ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்அடிக்வேட் நியூட்ரிஷன். எப்ப சார், இன்னொன்னு இன்அடிக்வேட் ஆர் நியூட்ரியன். அப்ப இன்அடிக்வேட் நியூட்ரியன் பிஃபோர் எப்ப சாப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, அடல்ட்ஹுட், இளம் வயதில், அவங்க இளம் வயதில் எடுத்துக்கொண்ட உணவு ஊட்ட முறை, இது ஒரு காரணம். அப்ப சின்ன வயசுலயே நீ சத்தான பொருட்கள் சாப்பிடல அப்படின்னா உனக்கு என்ன ஏற்படும், இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுகிறாங்க. ஓகே, தென் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் எதை ஏற்படுத்துது அப்படின்னா உன்னுடைய ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி என்னன்னு கேட்டா உன்னுடைய மெட்டபாலிக், தட் இஸ் எ மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து பார்த்தா பாதிப்படைய வைக்கும். அப்ப மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நடக்கலனா, ஓகே ப்ராப்பர் ஓவரி ப்ராப்பரா வந்து டெவலப் ஆகல, அங்க எக்கு ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின், நிறைய என்ன பண்றாங்க, இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின், அதுவும் என்னது, அங்க வந்து பார்த்தா காட்மியம். ஓகே, அப்ப இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின் அங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அங்க இதுல மெட்டல் காட்மியம், காட்மியம் கலந்த நச்சு பொருள்களை வந்து பார்த்தா உண்ணுவதான். அது மட்டும் இல்லாம ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்ககால், ஹெவி யூஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆல்ககால். ஓகே, அளவுக்கு அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தண்ணி அடிக்கிறது. ஓகே, அளவுக்கு அதிகமா வந்து பார்த்தா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதுனால, அதே மாதிரி டொபாக்கோ. ஓகே, அதே மாதிரி மேரிஜோனான்னு கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரக்ஸ், போதை பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ஒன் ஆஃப் த ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இன்ஜுரிஸ் ஆஃப் கொனாட்ஸ், இன்ஜுரிஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா கொனாட்ஸ், கொனாட்ஸ் ஆஃப் என்ன மீனிங், தட் இஸ் ஏ மேல் செக்ஸ் ஆர்கன், தட் இஸ் ஏ மேல், தட் இஸ் செக்ஸ் செல், நாட் மேல், மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, டெஸ்டிஸ் அண்ட் ஓவர் ரெண்டுமே என்னன்னு கேட்டா கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கொனாட்ஸ் வந்து உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா இன்ஜுரி, ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும், அதே மாதிரி ஃபைனலா ஏஜ் கூட ஒரு காரணம், வயசாகிறது கூட ஒரு இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதர் காசஸ், இது ஒரு நெக்ஸ்ட், இது ஒரு 2 மார்க் क्वेश्चन, அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. சரி, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் நார்மல், அதாவது டியூமர் பிட்யூட்டரியில ரீப்ரொடக்டிவ்லி ஃபார்ம் ஆகிறது,
அதாவது மியூட்டேட்டட் ஜீன் டேமேஜ் ஆகிறதுனால அங்க சிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோனுடைய உற்பத்தி குறைகிறது, மால் ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ் அண்ட் ஃபெல்லோபியன் டியூப் இன்அடிக்குவேட் டு நியூட்ரிஷன் பிஃபோர் எப்போ அப்படின்னா அடல்ட்ஹுட்ல கம்மியான சத்தான உணவு எடுத்துக்கொள்ளாதது, லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஹியூமன் ஹெல்த் வந்து பாதிக்குது, இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகும், இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின் நச்சு பொருட்களை வந்து அது காட்மியம் சம்பந்தப்பட்ட பொருட்களை இருக்கிறதுக்கிறது, அதே மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் அதாவது ஹெவி யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால் இந்த மேரிஜோனாங்கிறது டொபாக்கோங்கிறது அதிகமாக யூஸ் பண்றது ஏஜ் ஒரு காரணம் சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்ஜுரிஸ் ஆஃப் இனசர் அப்படின்னு கேட்டால் குணாட்ஸ் ஏற்படக்கூடிய காயங்கள்லாம் சொல்லுவோம். இப்ப அதர் காசஸ் அதாவது பிஐடின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா, பிஐடி பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி அதாவது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான வீக்கம் பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஃபைப்ரோசிஸ். ஓகே யூட்டிரைன் யூட்டிரைன் ஃபைப்ரோசிஸ் சொல்லலாம் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க யூட்டிரஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான என்ன சார் அப்படின்னா வீக்கம் ஃபைப்ராய்ட்ஸ். ஓகே தட் இஸ் எ ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன். அப்ப இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூட்டிரஸ் யாராவது கேட்கறாங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா யூட்டிரஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் செல்ஸ் இது வீங்கி காணப்படுது. தென் எண்டோமெட்ரியோசிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், எண்டோமெட்ரியோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது இன்னர் லேயர் ஆஃப் யூட்டிரஸ் இன்னர் லேயர் ஆஃப் யூட்டிரஸ். அப்ப இன்ஃப்ளமேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா எண்டோமெட்ரியம் லேயர், எண்டோமெட்ரியம் லேயர் வீங்கி போறது. சரி இது எல்லாம் மோஸ்ட் காசஸ் ஃபார் யார் அப்படின்னு கேட்டா உமன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல யார் சார் அப்படின்னா உமன் ஞாபகம் வச்சுக்கோம், உமன் இன்ஃபெர்டிலிட்டி ஆவதற்கான காரணங்கள் சார் உமனுக்கு ஃபர்ஸ்ட் பிஐடி அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஓகே அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபைப்ராய்ட்ஸ் தசை நார்கள் சொல்லுவோம் ஃபைப்ரஸ். அப்ப யூட்டிரஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் வீங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. ரெண்டு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லேயர் இதெல்லாம் மெயின் காஸ் ஆஃப் உமன். ரெண்டு சில பெண்கள் என்னன்னா லோ பாடி ஃபேட், சில பேருக்கு கொழுப்பு இல்லைனாலும் பிரச்சனை லோ பாடி ஃபேட். ஓகே கொழுப்பே இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அனரெக்சியா, கேள்விப்பட்டிருக்கீங்க அனரெக்சியா. ஓகே ஆர் இ எக்ஸ் ஐ ஏ சாரி அனரெக்சியான்னு சொல்லுவோம். அனரெக்சியா மீன்ஸ் என்னன்னு கேட்டா இந்த இடத்துல பசியின்மை அப்பிட்டே அல்லது கவலைன்னு சொல்லுவோம் கவலை. ஆக்சுவலா பசியின்மைங்கிறது கவலை. ஓகே என்ன சரி சொல்லு பாத்தீங்க அப்படின்னா கவலை அதிகப்படியான கவலை இருக்கிறது. ஓகே அப்பிடேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பசியின்மை அப்படின்னு சொல்லுவோம். இங்க எங்க சார் அப்படின்னு கேட்டா சைக்கலாஜிக்கல் திங்கிங் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஓவர் ஈட்டிங், நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டா ஓவர் வெயிட் ஆயிருவோம் கெய்னிங் வெயிட் தேர் இஸ் எ ஃபியர் கெய்னிங் வெயிட். ஓகே வெயிட் அதிகமாயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால நம்ம என்ன பண்றதுனால சாப்பிடறது இல்லை, இதனால உனக்கு என்ன ஆகுது லோ பாடி ஃபேட் அதே மாதிரி அனரெக்சியா கவலை ஏற்படுறது இது ஒரு காரணம். அதே மாதிரி இது ரெண்டும் வந்து பார்த்தா ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து. நெக்ஸ்ட் அன்டிசன்ட் டெஸ்டிஸ் மேலுக்கு ஓகே கீழே இறங்காத டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அன்டிசன்ட் டெஸ்டிஸ். இதனால உங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா ஸ்வாலோன் வெயின்ஸ். ஸ்வாலோன்னா வாட் இஸ் மீன் பை ஸ்வாலோன், ஸ்வாலன் வெயின்ஸ் என்ன சார் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆகிறது எங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்வாலன் வெயினின் ஸ்ட்ரோட்டம் அடி ஸ்ட்ரோட்டம் ஸ்ட்ரோட்டம் இஸ் ஏ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா சார் ஸ்ட்ரோட்டம் இஸ் ஏ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அது என்ன ஃபார்ம் ஆயிருக்கு தட் இஸ் ஏ டெஸ்டிஸ். அப்ப ஸ்வாலோன் வெயின் ஒன் மார்க் குசி ஸ்வாலோன் வெயின் அதர்வைஸ் கால் என்ன சார் அப்படின்னு கேட்டா வேரிகோலே VARIVO வேரிகோலே CO வேரிகோ செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேரிகோ செல்ஸ் வேரிகோ செல்ஸ் ஒரே லைன் தான் அல்லது வேரிகோ சீல் வேரிகோ செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது வேரிகோ சீல் CO EL வேரிகோ சீல் ஒன் மார்க் குசி.
அப்ப அதாவது ஸ்வாலோன் வெயின் இன் ஸ்க்ரோட்டம் ஸ்க்ரோட்டம் வீங்கி காணப்படக்கூடியதுக்கு பேர் என்னன்னு கேட்டா வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைட் கிளாத்திங் மேன் டைட் கிளாத்திங் இப்ப என்ன பண்றாரு மென் வந்து பார்த்தா டைட் கிளாத்திங் யூஸ் பண்றாரு அப்ப ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்றாங்க இல்லையா அப்ப ஜீன்ஸ் பேண்ட் இது மாதிரி டைட் கிளாத்திங் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அஃபெக்ட் ஆப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்போம் ப்ரொடக்ஷன். ஓகே ஏன் அப்படின்னு கேட்டா இங்க ரைஸ் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ரைஸ் ஆகுது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன ஆகும் குறையும். ஓகே டைட் கிளாத்திங் டைட்டான நீ பேண்டோ இல்ல மத்தபடி எது யூஸ் பண்ணாலும் இது ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்க்ரோட்டம் ஸ்க்ரோட்டத்துடைய வெப்பநிலையை அதிகரிச்சு இது எதை சார் உப்ப அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு கேட்டா அஃபெக்ட் ஸ்போம் ப்ரொடக்ஷன். ஓகே ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா அப்படின்னா பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு. அதே மாதிரி த அண்டர் டெவலப்டு அண்டர் டெவலப்டு யார் சார் அப்படின்னு கேட்டா டெஸ்டிஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா ஓவரி. அப்ப டெஸ்டிஸ் ஓவரி ஒழுங்கா வளர்ச்சி அடையாது மால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டா. இப்ப இது மட்டும் இல்லாம ஃபீமேல் பாடி இருக்கு இல்லையா ஓகே ஃபீமேல் பாடி கேன் டெவலப்பிங் ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் ஃபீமேல் பாடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்றாங்க யாருக்கு எகெயின்ஸ்டா அவங்களுடைய பார்ட்னர் ஸ்போமுக்கு எகெயின்ஸ்டா. ஃபீமேல் பாடி கேன் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி எகெயின்ஸ்ட் யாருக்கு எகெயின்ஸ்டா பார்ட்னருடைய ஸ்போமுக்கு எகெயின்ஸ்டா. ஓகே அது மட்டும் இல்லாம மேல் கேன் டெவலப் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேலுக்கு எகெயின்ஸ்டா இந்த இடத்துல மேல் கேன் டெவலப் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே இப்ப ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால இங்கே என்னாவது செல் ப்ரொடக்ஷன் ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும் இது ஒரு காரணம். இப்ப எல்லா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு காரணம் சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது இந்த டூ யூ நோ மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க பாரு அதாவது இந்த மேயர் ரோகின்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேயர் ரோகின்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன சார் டூ யூ நோல சரி எல்லா உமனும் Born in ovaries. எல்லா பெண்களுமே ஓவரியோட தான் பிறக்கறாங்க. ஆனா பட் டு நாட் ஹேவ் என்னன்னா ஃபங்க்ஷனல் யூட்டிரஸ். அங்க என்ன மட்டும் இல்ல யூட்டிரஸ் மட்டும் இல்ல அந்த இல்லாத நிலையை குறிப்பதற்கு பெயர் மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா சார் கேட்பாங்க வாட் இஸ் மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னா ஆல் உமன் ஆர் போர்ன் எல்லா பெண்களும் பிறக்கிறாங்க வித் ஓவரிஸோட ஆனா டு நாட் என்ன கிடையாது ஃபங்க்ஷனல் யூட்டிரஸ் மட்டும் கிடையாது அந்த நிலைக்கு பேர் தான் மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோ நீ ஈஸியா அதர் காசஸ் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ டூ மார்க் குசேன் அதாவது பிஐடி பெரிவிக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் ஏற்படுது யாராருன்னு கேட்டா யூட்டிரன் பைப்ராய்ட்ஸ். யூட்டிரன் பைப்ராய்ட்ஸ் அப்படின்னா யூட்டிரஸ்ல இருக்கக்கூடிய பைப்ரஸ் டிஷ்யூ வந்து பண்ணி இன்ஃபிளமேஷன் ஆகிறது எண்டோமெட்ரியல் லேயர் இன்ஃபிளமேஷன் ஆகிறது அதாவது நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி ஃபேட் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து லோவா இருக்கும் அனரக்சி அதிகப்படியான கவலை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கும். தென் ஃபியர்னஸ் என்ன ஃபியர்னஸ் அப்படின்னு கேட்டா அவங்க வந்து பாருங்க ஓவர் வெயிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கிங் இது ஒரு காரணம். அதே மாதிரி வந்து பாருங்க மெயின்ல பாத்தீங்க அப்படின்னா அன்டிசன்டட் டெஸ்டிஸ் கீழே இறங்காத டெஸ்டிஸ் இதனால என்ன பண்ணும் ஸ்வாலோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டல் சாக் வீங்குது ஸ்க்ரோட்டல் சாக் வீங்கக்கூடிய வந்து ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க வெரிகோசில்ஸ் அப்படினு சொல்றாங்க. இத ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப டைட் கிளாத்திங் என்ன பண்ணும் இன்கிரீஸ் தி டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணுது இதனால ஸ்போம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா அப்படினா குறையும். தி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அண்டர் டெவலப்டு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படினா இங்க ஃபெமேல் என்ன பண்றாங்க அப்படினா எகெயின்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் த்ரூ யார் அப்படினா பார்ட்னர் ஸ்போம் ப்ரொடக்ஷனுக்காக. தென் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மெயின்ல ஸ்போம் ப்ரொடக்ஷன் ரிடியூஸ் பண்ணும். கடைசியா வந்து பாருங்க மேயர் ஓகிடான்ஸ்கி ஒன்று இருக்கு. ஓகே தேங்க்யூ.